நமஸ்தே மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சொல்ல போற இந்த விஷயத்துல யாரு அப்படின்னு உங்களால யூகிக்க முடியுதா பாருங்க. இறைவன் எல்லோருக்கும் உரியவன் என வலியுறுத்திய பொது உடைமைவாதி, புரட்சிவாதியாக இருந்து தமிழ்நாட்டில் உள்ள வைணவ கோவில் ஒழுங்கு நிர்வாக விதிமுறையை வகுத்து வாழ்ந்து மறைந்தவர். மக்களிடையே ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்று நினைத்தவர். சமய சீர்திருத்தவாதியான இவரின் 1000வது அவதார நூற்றாண்டு விழா தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த செய்தி மூலம் யாரும் நம்மளால யூகிக்க முடியுதா? சரி, இப்போ ஒரு பாட்டு கேட்போம். வைகுண்டபதி தன்னில் ஆதிசேஷன், வைகுண்டபதி தன்னில் ஆதிசேஷன், வைதேகி ராமனு கோர் இளக்குமணன், வைகுண்டபதி தன்னில் ஆதிசேஷன், வைதேகி ராமனு கோர் இளக்குமணன், கீதை சொன்ன கண்ணனுக்கு பலராமன், கீதை சொன்ன கண்ணருக்கோ பலராமன், எங்கள் கோதைக்கும் மன்னனான ராமானுஜன், கோதைக்கும் மன்னனான ராமானுஜன், ராமானுஜன் எங்கள் ராமானுஜன், ராமானுஜன் எங்கள் ராமானு என்ன மாணவர்களே, இந்த பாட்டை கேட்ட உடனே ஸ்ரீ ராமானுஜர்ன்றது தெரிஞ்சிடுச்சா? ஆமாம், அவரை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸ்ரீ ராமானுஜர் கிபி 1017 சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தார். அப்போது பூதபுரி என்னும் அழைக்கப்பட்ட தற்போதைய ஸ்ரீபெரும்புதூரில் ஆதிகேசவ பெருமாள் ஆலயத்தில் அவதரித்தார். இந்து தத்துவ பிரிவுகளில் ஒன்றான வேதாந்தத்தின் விளக்கங்களில் ஒன்றான விதிஷ்டாத்வைத்தின் முன்னோடியாக விளங்கியவர். நம் பாரத தேசத்தின் சரித்திர பிரசித்தி பெற்ற உலகளவில் புகழடைந்த 3 முக்கிய குருமார்களில் ஒருவர். இவரை பின்பற்றியவர்கள் வைஷ்ணவர் அல்லது வைணவர் எனப்படுவர். ராமானுஜர் திருவாய்மொழியின் செவிலித்தாய் என போற்றப்படுபவர். தமிழ்நெறி போற்றும் மைனவர். இவர் 9 நூற்றாண்டை சார்ந்த நாதமுனிகள் என்ற முதல் ஆச்சாரியார் அடங்கிய குரு பரம்பரையில் ஆலவந்தாருக்கு அடுத்து வந்தவர். ராமானுஜர் ஸ்ரீ வைணவ பண்பாட்டில் ஆழ்வார்கள் 12 பேர்களின் இதயத்தை தொட்டு மனதை மாற்றியவர்கள் ஆச்சாரியர்களே. அதில் யமுனாச்சாரியார்தான் ராமானுஜரை கண்டுபிடித்து தனக்கு பிறகு ஆச்சாரிய பதவிக்கு வரவேண்டியவர் என்று அவரை உலகுக்கு வழிகாட்டியவர். யமுனாச்சாரியாரின் அழைப்பை பெரிய நம்பிகள் மூலம் கேள்வியுற்று காஞ்சிபுரத்திலிருந்து ஓடோடி வந்து ராமானுஜர் யமுனாச்சாரியரின் உயிர் பிரிந்த உடலைத்தான் பார்த்தார். ஆனால் அவ்வுடலில் 3 கைவிரல்கள் மட்டுமே மடியாத நிலையில் இருந்தன. யாராலும் காரணம் சொல்ல இயலவில்லை. இவர் 3 பிரமாணங்கள் எடுத்துக்கொள்வதாக சொல்லி ஒவ்வொன்றாக சொன்னதும் 3 விரல்களும் ஒவ்வொன்றாக மடிந்தன. விஷ்ணு புராணம் இயற்றிய பராசரனின் பாகவதம் இயற்றிய வேதவியாச பாசுரங்களாய் இந்த நம்மாழ்வர்களின் பெயர். இம்மூனையும் ராமானுஜர் தன் காலத்தில் உலகில் என்றென்றும் வாழும்படி செய்து முடித்தார். யமுனாச்சாரியாரின் வைணவ தத்துவங்களை கற்பதற்காகவே 2 தவம் இருந்தார் ராமானுஜர். யமுனாச்சாரியாரின் 5 சீடர்களில் ஒருவரான திருக்கோட்டியூர் நம்பியிடம் 8 மந்திரத்தை எவருக்கும் வெளியிடக்கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் உபதேசம் பெற்றார். ஆனால் பெற்றவுடன் திருக்கோட்டியூர் கோவில் கோபுரத்தின் மேலேறி மாந்தர் அனைவருக்கும் கேட்கும்படி அதை எல்லோருக்கும் உபதேசம் செய்தார். இதனால் மிகுந்த கோபமுற்ற திருக்கோட்டியூர் நம்பி இரகசிய மந்திரத்தை இப்படி யாவருக்கும் சொல்வது குருவின் சொல்லுக்கு துரோகம் இழைப்பது என்றும் இதற்காக நரகம் புக நேரிடும் என்றும் ராமானுஜரை கூறினார். எல்லோரும் முக்தியடைய நான் ஒருவன் நரகத்திற்கு செல்வது பாக்கியமே என்றார்.
இந்த நிலை கேட்ட திருக்கோட்டியூர் நம்பி அரங்கனின் கருணையும் இவரே எம்பெருமானார் என்றும் மகிழ்ச்சினால் ஆலிங்கனகம் செய்து கொண்டார். இவர் சிறந்த வேதாந்தி மட்டுமல்ல, பெரிய நிர்வாகியும் கூட. திருவரங்கம் கோயிலின் நிர்வாகத்தை ஏற்று அதை முற்றிலும் சீர்படுத்தி அன்றாட நடக்க வேண்டிய ஒழுங்கு முறைகளை உண்டாக்கினார். திருவரங்கம் கோயில் உடைமைகளை மீட்டெடுத்து நிர்வாகம் செய்ததனால் திருவரங்கநாதன் இராமானுஜரை உடையர் என அழைத்தார். இவர் பாரத தேசம் முழுவதும் யாத்திரை செய்து வைணவத்தின் பெருமையை எங்கும் பறைசாற்றினார். தாழ்த்தப்பட்ட இன மக்களிடையேயும் இரக்கம், கருணை, பரிவு முதலிய நல்ல குணங்களையும் இருந்ததோடு திருக்குலத்தார் என்றும் அவர்களை அழைக்கலானார். தமிழ் பிரபந்தங்களை ஓதவும் வைணவ சின்னங்களை தரிசிக்கவும் எந்த சாதியினராக இருந்தாலும், அது ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ இருந்தாலும், எல்லோருக்கும் வைணவத்தில் இடம் இருக்கும்படி செய்தார். வடமொழியில் இராமானுஜர் இயற்றிய ஸ்ரீ பாஷ்யம், வேதாந்த சாரம், வேதாந்த தீபம், கீத பாஷ்யம், வேதாந்த சங்கிரகம் இவருடைய தலைசிறந்த படைப்பாகும். ஒவ்வொரு வைணவ கோயிலிலும் இராமானுஜர் கைகூப்பிய சிலை ஆண்டவன் சன்னதியில் இருப்பதை இன்றும் காணலாம். இந்து சமய உலகத்தின் எந்த பிரிவிலும் ஆண்டவனை வணங்கும் போது கடவுள் ஆனந்த கல்யாண குணங்களை பெற்றவன். அடியேன் ஒரு சின்னஞ்சிறு துளியிலும் துளி என்ற அடிப்படை மனப்பான்மை இருத்தல் வேண்டும் என்ற கோட்பாடு இவரின் அழியாத முத்திரையாகும். ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்த தலத்தில் மூலவராக இராமானுஜர் வீற்றிருக்கிறார். ஒவ்வொரு மாதத்திலும் திருவாதிரை நட்சத்திரம் வரும்போது அந்த தினத்தில் திருவீதி உலா வரும் வைபோகத்தையும் நாம் காணலாம். என்ன மாணவர்களே, ஸ்ரீ இராமானுஜரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோமா? அவர் எட்டெழுத்த மந்திரத்தை உபதேசித்தாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அது என்ன தெரியுமா? அதாவது ஓம் நமோ நாராயணா அப்படின்ற எழுத்து தான் அது. இந்த மந்திரத்தை நாம் உபதேசிக்கும் போது கடவுளின் அருள் நமக்கு பரிபூரணமான பக்தி கிடைக்கும். நன்றி மாணவர்களே.